வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். முன்னாள் துணை இராணுவப்படை வீரர்கள் நலசங்கத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மதுரை ஆரப்பாளையம் பஸ் நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் பாண்டியன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராமன், செய்தி தொடர்பாளர் செல்வம், அகில இந்திய தலைவர் குருசாமி மற்றும் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை கனகராஜ். முன்னாள் எல்லை பாதுகாப்பு படைவீரர் நலசங்கம் தமிழ்நாடு சார்பாக 105வது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்று வருகின்றன. இதற்கான முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், இராணுவத்திற்கு கிடைக்கும் சலுகைகள் போல துணை இராணுவ படைகள் ஆகிய முன்னாள் எல்லை பாதுகாப்பு படைவீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தவிர்த்து மற்ற எந்த ஒரு சலுகையும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கைகள் மனுவைத்தும் இதுவரை நலன் செய்து கொடுக்காத பட்சத்தில் இன்று நாங்கள் ஒன்று கூடி மத்திய மாநில அரசுகளும் மனு சமர்ப்பிக்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு தேடிக்கொண்டு இன்று மக்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், நலவாரியம், இராணுவத்திற்கு நலவாரியம் எப்படி உள்ளதோ அதுபோல நலவாரியம் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக ரீஎம்ப்ளாய்மெண்ட், ரீஜாப், கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஹவுசிங் சொசைட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், கல்வியிட ஒதுக்கீட்டில் முக்கிய முன்னுரிமை, டிஎன்பிசி எக்ஸாம் அதில் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு நலன்களை எதிர்கொண்டு மத்திய மாநிலத்திடம் நாங்கள் கோரிக்கைகள் வைக்க இன்று ஒன்று கூடி நாங்கள் மதுரையில் இந்த மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.